Happy morning, students. Welcome to Blue Star High Secondary School. This is your 9th standard biology class. Today we are going to talk about the unit number 23. The lesson topic is economic biology. Here, economic biology, we already said that a lesson meaning in a previous video itself. Just recalls in a one second. A biology, they are deals with the two things. First one is a plant and next one is the animals. Okay, here both of them are living. Okay, here using of a plant and animal resources, they are improving the economic level. That is the economic biology. In this lesson, we are seeing some of the topic in a previous video. So today we are going to talk on a new topic in this lesson. First topic is cultivatable food fishes. Okay, let me see that. Yes, here cultivable food fishes. Okay. Cultivable food fishes அப்படின்னா என்ன நம்ம எட்டேஜ் படிச்சிருக்கோம் இல்லையா ஃப்ரெஷ் வாட்டர் அக்வா கல்ச்சரில் பெசி கல்ச்சர் படிச்சோம் இல்லையா விச் மீன் கல்டிவேஷன் ஆஃப் அன் ஃபிஷ் இங்கே என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் ஃபுட்டுக்காக அந்த ஃபிஷ் ஸ்பீஷீஸை கல்டிவேட் பண்ணுறாங்க ஓகே ஹியர் ஃப்ரெஷ் வாட்டர் கல்டிவேட்டபிள் ஃபிஷஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் இந்தியன் மேஜர் கிராப்ஸ் அண்ட் கட்லா ரோஹு மிருகல் கேட்ஃபிஷ் கெலுத்தின்னு சொல்லுவாங்க அண்ட் ஹியர் முருல்ஸ் பெரால் சொல்லுவாங்க இல்லையா அண்ட் நெக்ஸ்ட் ஒன் திலேபி ஜிலேபி கெண்டை ஓகேமா ஸோ திஸ் இஸ் சம் காமன் நேம் அண்ட் ஹியர் தே ஆர் கல்டிவேட்டட் இன் தி ஃப்ரெஷ் வாட்டர் இது எல்லாமே இது ஃபுட் ஐட்டம்ஸ்க்காக கல்டிவேட் பண்ணுற ஃபிஷஸ் ஓகேமா அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி மரைன் வாட்டர் கல்டிவபிள் ஃபிஷஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சி பேஸ் கொடுவா க்ரீ முல்லட் மடவை மீன் ஓகேமா நெக்ஸ்ட் ஒன் சனோஸ் சனோஸ் மில்க் ஃபிஷஸ் ஓகே ஸோ திஸ் ஆர் ஆல் தி ஃபிஷஸ் ஆர் கல்டிவேட்டட் இன் தி மரைன் வாட்டர் ஓகே அண்ட் ஹியர் திஸ் தி வாட் கல்டிவபிள் ஃபுட் ஃபிஷஸ் ஃப்ரெஷ் வாட்டரில் என்ன ஃபிஷஸ் கல்டிவேட் பண்ணுறாங்க அண்ட் மரைன் வாட்டரில் என்னென்ன ஃபிஷஸ் கல்டிவேட் பண்ணுறாங்க ஓகே நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி நியூட்ரிஷனல் வேல்யூஸ் ஆஃப் ஃபிஷஸ் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி நியூட்ரிஷனல் வேல்யூ ஆஃப் ஃபிஷஸ் ஓகேமா நியூட்ரிஷனல் வேல்யூனா எனர்ஜி பேசிஸில் இந்த ஃபிஷஸ் எப்படி எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு கல்டிவபிள் ஃபிஷ் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மரைன் வாட்டர் இப்போ தெரியும் இல்லையா கல்டிவபிள் ஃபிஷஸ் மரைன் வாட்டரில் என்னென்னா ஃப்ரெஷ் வாட்டரில் என்னென்னு ஃபுட் ஃபிஷஸ் ஆர் ஹைலி நியூட்ரிஷன் அண்ட் ரிச் ப்ரோட்டீன் ஈஸிலி டைஜஸ்டபிள் ஸோ இந்த கைண்ட் ஆஃப் ஃபிஷஸ் எப்படி இருக்கா நியூட்ரிஷனல் வேல்யூ ஹை லெவலில் இருக்குது ரிச் ப்ரோட்டீன்ஸ் ப்ரோட்டீன்ஸோடைய லெவல் அதிகமாக இருக்குது அண்ட் ஈஸிலி டைஜஸ்டபிள் சில ஃபுட் ஐட்டம்ஸ் பார்த்தோம்னாக்கா என்ன ஆகாது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது பட் இந்த கைண்ட் ஆஃப் ஃபிஷஸ் இந்த கைண்ட் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் ஈஸியாக டைஜஸ்டபிளாக இருக்குது ஓகே ஸோ தே ஆர் ரிச் அண்ட் எசென்ஷியல் அமினோ ஆசிட் தட் இஸ் தி ப்ரோட்டீன் சச் அஸ் லிப் லைசின் மெத்தோனைன் போலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஓகே இது எல்லாமே என்னது ப்ரோட்டீன்ஸோடைய சில மாலிகூல்ஸ் தான் லிப் அதாவது லிப்சின் அண்ட் ஹியர் அ மெத்தோனைன் அண்ட் ஹியர் போலி அன்சாச்சுரேட்டட் டிசி ஃபேட் ஓகேவா போலி அன்சாச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டட்னா லிக்விட் ஸ்டேட்டில் இருக்க ஃபேட்டடா பியூஃபான்னு சொல்லுவாங்க ஓகே அண்ட் ஹியர் தே ஆர் கிவன் சம் ஆஃப் தி மினரல்ஸ் கால்சியம் பாஸ்பரஸ் அயன் சோடியம் பொட்டாசியம் அண்ட் மெக்னீஷியம் ஸோ திஸ் ஆர் ஆல் தி சம் மினரல்ஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் தட் அ ஃபிஷஸ் தே ஆர் கிவன் அ ஹியூஜ் நியூட்ரிஷனல் வேல்யூ ஓகே அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஃபேட் சாலியபிள் விட்டமின்ஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் ஹியர் Here, fat-soluble vitamin of A and B are presented in the fish. Here, water-soluble B-complex vitamins are pyridoxin. Here, cyanocobalamin and niacin. So, these are all the some water-soluble vitamins also presented. Okay, ma, we already studied in a nutrition lesson itself. What are the fat-soluble vitamin? What are the water-soluble vitamin? Okay, and here next one is the prawn culture. Prawn culture, we know that, yeah, prawn na enna theriyum, cultured. Here the same like that in a fresh water, fishes patho, yeah, same. Here a prawn culture, one of the most economically important shell fishes. Yeh shell fishes kekiraanga na, their body is covered with the shell-like substance. For that reason, they are given a name of shell fishes. Okay, here their resources of Indian or prawns. மேஜரான இந்த ஃபுட் ஐட்டம்ஸில் குட் ஃபேட்னு பார்த்தோம்னாக்கா ப்ரான் தான் ஓகே தே ஆர் அ கிரேட் டிமாண்ட் ஆஃப் போத் லோக்கல் அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் இந்த ப்ரான்ஸுக்கு போத் லோக்கல் லெவல்லையும் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் ரொம்ப நல்ல டிமாண்ட் இருக்குது ஓகே அண்ட் ஹியர் பாப்புலாரிட்டி மார்க்கெட்டிங் ஃபாரின் கண்ட்ரீஸ் ஆர் நீடட் ஃபார் தி டெவலப்பிங் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி டு ஐடென்டிஃபை தி ப்ரான் கல்ச்சர் இன் இந்தியா ஓகே ஒட் தேர் சே
பாப்புலாரிட்டி மார்க்கெட்டிங். பாப்புலாரிட்டி மார்க்கெட்டிங்னா இந்த பாப்புலேஷன்ஸ், இந்த பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு தேவையான லெவலில் என்ன பண்ணணும், இந்த ப்ரான்ஸ் போய் எல்லா ஈக்குவலாக எல்லாருக்கும் சேரும். அதே சேம் டைம் இந்த ஃபாரின் கண்ட்ரியில் எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகணும். ஓகேமா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி டைப்ஸ் ஆஃப் ப்ரான் கல்ச்சர். ஓகே, லெட் மீ சீ தட், வாட் இஸ் த டைப்ஸ் ஆஃப் ப்ரான் கல்ச்சர். ஹியர் தேர் கிவன் அ டைப்ஸ் ஆஃப் ப்ரான் கல்ச்சர். First one, a number of species of prawn are different size found on the distributed of water resources. A number of species of prawn. So, all species, all prawn are the same. So, there are tiger prawns. Okay, so there are lobsters. ரொம்ப பெருசாக இருக்கும், சின்னது பார்த்தோன்னா ரொம்ப ஸ்மால் சைஸில் ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் ஆர் ப்ரெசன்ட் தி ப்ரான் ஹியர் டிஸ்ட்ரிபியூட் தி வாட்டர் ரிசோர்ஸஸ் அண்ட் ஹியர் அதர் தோஸ் ப்ரான்ஸ் அண்ட் அ வெரி குட் சைஸ் வெயிட் அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் பிளண்டி ஈஸிலி கல்டிவபிள் ஆர் காமன்லி செலக்டட் தி ப்ரான் கல்ச்சர் ஃபார் தி கமர்ஷியல் பேசிஸ். ஸோ சைஸ்லையும் வெயிட்லையும் அவைலபிலிட்டியும் எப்படி பிளண்டியாக இருக்கோ அந்த மாதிரி ப்ரான்ஸை செலக்ட் பண்ணணுமா, எதுக்கு ப்ரான் கல்ச்சருக்காக செலக்ட் பண்ணணும், ஃபார் த கமர்ஷியல் பேசிஸ்க்காக. ஓகேவா? ஸோ ஹியர் தேர் கிவன் அஸ் சம் டைப்ஸ் ஆஃப் ப்ரான் கல்ச்சர். எஸ், ஹியர் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மரைன் வாட்டர் ப்ரான் கல்ச்சர். மரைன் வாட்டர்னா நம்ம சி வாட்டரில் ப்ரான் கல்ச்சர் எப்படி பண்ணலாம். ஓகேடா, ஹியர் ரியரிங் ஆஃப் தி மரைன் பெனாய்டு ப்ரான்ஸ் இஸ் கால்ட் மரைன் ப்ரான் கல்ச்சர் ஆர் ஷ்ரிம் கல்ச்சர். ஹியர் அ பெனாய்டு ப்ரான்ஸ் ஆர் ஷ்ரிம் கல்ச்சர் அப்படின்னால சேம் மரை ப்ரான் கல்ச்சர் தான்டா, சரியா? அண்ட் ஹியர் ஹியர் தேர் யூசிங் இஸ் டூ ஸ்பீஷியஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பெனாயிஸ் இண்டிகஸ் அண்ட் பெனாயிஸ் மோண்டான். ஓகேமா? ஹியர் அ கல்ச்சர்ட் ஆன் தி மரைன் வாட்டர். This is the two kind of one, a prawn species, they are used in the marine water. And next one is the freshwater prawn culture. Here a rearing of the freshwater prawn in a freshwater. Okay ma, the freshwater prawn ah enga rear pandranga na freshwater in the lakes dams andha mari irukku illengla anga la idu endha kind of fishes prawns of sorry pa prawns alla use pandranga nu paathomnaaka macrobasicum rosenbergi and macrobasicum malcolmsoni. Okay ma, this is the two kinds of an a prawn, they are used in the fresh water. Okay, and here they are cultured on the fresh water. This is the two kind of an a prawn, and this is the two kind of an a prawn you cultured on the marine water. Okay da, so this is the two types of fresh water and marine water prawn culture. And there will be more in next one, methods of prawn culture. Okay, let me see that, what are the methods of a prawn culture. In a previous videos we have seen the methods of fish culture, the same like that here they are given a methods of prawn culture. Yes, here methods of prawn culture. First one, seed collected and a hatchery method, paddy cum prawn culture method. Seed collected and hatchery method na fish culture la paatho illaya anga breeding. And next one paatho unaka, what is the next one? ஹேச்சரிங் நர்சரி பாண்ட்னு பார்த்தோம் இல்லையா, லைக் தட் ஹியர் சீடு அதாவது அந்த சீட்ஸ்லாம் என்னது, அந்த ஃபர்டிலைஸான எக் அதை கலெக்ட் பண்ணிவிட்டு ஹேச்சரிங் பண்ணுறது கைட் ஆஃப் ஆன மெத்தட். அண்ட் பேடி கம் ப்ரான் கல்ச்சர், விச் மீன் பேடி கம் ப்ரான் கல்ச்சர்னா அந்த பேடி ஃபீல்டையே அந்த ப்ரானையும் கல்டிவேட் பண்ணுறது, தட் இஸ் தி பேடி கம் ப்ரான் கல்ச்சர் மெத்தட். ஃபர்ஸ்ட் ஒன், சீட் கலெக்ஷன் அண்ட் ஹேச்சரிங் மெத்தட். ஓகே, ஹியர் லார்வா அண்ட் ஜுவனைஸ். லார்வானா வி நோ தட் யங் ஒன்ஸ் இருக்கு இல்லையா, லார்வா அண்ட் ஜுவனைஸ்னா யங், தட் இஸ் தி யங் இங்க அப்பதான் இந்த ஜுவனைல், தட் இஸ் தி லார்வால இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தட் இஸ் தி ஜுவனைல் பீரியட்னு சொல்லுவாங்க. ஹியர் அப்டைன் அண்ட் கலெக்டட் தி நேச்சுரல் ரிசோர்சஸ் ஆர் ஹேச்சரி மெத்தட். ஓகேவா? ஈஸி திங்ஸ், ஒரு எக் ஃபர்டிலைஸ் ஆகுது, தட் இஸ் தி ப்ரான் எக் ஃபர்டிலைஸ் ஆகிறாங்க, அதுல இருந்து ஹேச் பண்ணிட்டு ஒரு யங் ஒன்ஸ் வராங்க. இந்த யங் ஒன்ஸ் ஜஸ்ட் க்ரோன் ஆனா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு வார்ம் மாதிரி இருக்கும் இல்லையா, தட் இஸ் தி ஜுவனைல். ஹியர் லார்வா அண்ட் ஜுவனைட் அப்படின்னா இந்த லார்வல் ஸ்டேஜ் இருக்கிறதும் அந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்கிறது இல்லையா, அது ரிசி ஜுவனைட் எங்கு ஒன்று சொல்லுவாங்க. சரி, அது அப்டைன் அண்ட் கலெக்டட், ஹேச்சரிக்கு ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த லார்வாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணிட்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் ஹேச்சரி மெத்தடில் என்ன பண்ணுறாங்க, ஜஸ்ட் தேர் ப்ரீட் பண்ணுறாங்க. ஓகேடா, அதாவது கல்டிவேட் பண்ணுறாங்க. அண்ட் ஹியர் தே ஆர் ரியர்ட் அண்ட் க்ரோ இன் தி அடல்ட், அதாவது ரியர் அண்ட் க்ரோ அப்படின்னா அது ரியர்னானது அதை க்ரோத் பண்ண வைக்கிறது, சரியா? அடல்ட்டாக க்ரோத் பண்ண வைக்கிறாங்கடா எங்கள் சீட் கலெக்ஷன் அண்ட் ஹேச்சரி மெத்தடில். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், பேடி கம் ப்ரான் கல்ச்சர். பேடி கம் ப்ரான் கல்ச்சர்னா வி ஆல்ரெடி சேம் தான், சேம் ஒரு பேடி ஃபீல்டில் என்ன பண்ணுறாங்க,
அத பிரானையும் க்ரோன் பண்றாங்க அதே சேம் டைம் அந்த கிராப்ஸையும் க்ரோ பண்றாங்க சரியா இட்ஸ் ஆல்சோ நவ நாசி பொக்காலி கல்ச்சர்னு சொல்வாங்க ஹியர் அ ஹோல்டன் அண்ட் ட்ரெடிஷனல் மெத்தட் ஆஃப் ப்ராக்டிஸ்ட் இன் தி கேரளா மோஸ்டா எங்க ப்ராக்டிஸ் இந்த ப்ராக்டிஸ்ல இருக்குன்னா ப்ராக்டிகாலிட்டியில இருக்குன்னா கேரளால தான் இருக்குடா ஓகேவா அண்ட் ஹியர் லோ லேயிங் ஆஃப் பேடி ஃபீல் அலாங் இன் தி கோஸ்டல் ஏரியா சூட்டபிள் ஃபார் அ கிரவுண்ட் ப்ரான் கல்ச்சர் ஓகேவா எங்கே இந்த பேடி ஃபீல்டு அண்ட் கோஸ்டல் ஏரியாஸ் இந்த சீ நியரில் இருக்க இல்லையா அதாவது கோஸ்டல் ஏரியாஸ் அது எல்லாமே என்னது அடாப்ட் அதாவது சி ஆப்ட் ஃபார் தி ப்ரான் ப்ரீடிங் ஓகே ஹியர் ப்ரான்ஸ் ஆர் கல்ச்சர்ட் இன் தி ஃபீல்ட் ஆஃப்டர் தி ஹார்வெஸ்டட் பேடி இதை எப்போ கல்ச்சர் பண்ணுறாங்கன்னா இந்த பேடியை ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த ப்ரான்ஸை கல்ச்சர் பண்ணுறாங்க ஓகேம்மா அந்த வெளியே எடுக்கிறாங்க சேல் பண்ணுறதுக்காக ஓகே ஸோ தட் தி டூ மெத்தட்ஸ் ஆஃப் அ ப்ரான் கல்ச்சர் ஓகே வி ஆர் கம்ப்ளீட் ஆர் அ ப்ரான் கல்ச்சர் லெட் பி மோர் அ நெக்ஸ்ட் ஒன் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி வர்மி டெக்னாலஜி ஓகே லெட் பி சி த வர்மி டெக்னாலஜி ஹியர் அ வர்மி டெக்னாலஜி வர்மி அப்படின்னா இந்த வார்ம் இருக்கு இல்லையா அதான் வர்மின்னு சொல்லுவாங்களா டெக்னாலஜி தே ஆர் யூஸிங் சம் மெத்தட்ஸ் தே ஆர் வித் ஹெல்ப் ஆஃப் அன் அ வர்ம் வார்மை யூஸ் பண்ணி சில மெத்தட்ஸை கன்சியூம் யூட்டிலைஸ் பண்ணிட்டு அதிலிருந்து என்ன ஒரு ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்க முடியுமோ தட் இஸ் தி வர்மி டெக்னாலஜி ஓகே ஹியர் அவேர்னஸ் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் அண்ட் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் ஓகேவா அந்த ஆர்கானிக் மேட்டரை யூஸ் பண்ணி அக்ரிகல்ச்சர் சஸ்டெயின் பண்ணுறது இட் இஸ் அ இம்பார்ட்டன்ஸ் அமாங் தி ஃபார்மர் ரீசன்ட் இயர்ஸ் இது ஒரு இம்பார்ட்டன்னு எது இப்போ ரீசன்ட் இயரில் ஃபார்மர்ஸ்க்கு ஓகேமா இதே ஆர்கானிக் இன்ஆர்கானிக் கிடையாது இது ஆர்கானிக் அப்போது அதோடைய சாயிலுடைய ஃபர்டிலிட்டியும் ரொம்ப ஹை லெவலில் இருக்கும் இந்த கைண்ட் ஆஃப் மேனுவரை யூஸ் பண்ணான்னு சொல்கிறாங்க ஓகே டு ப்ரொடியூஸ் தி குட் குவாலிட்டி ஆஃப் க்ராப் அண்ட் மெயின்டைன் தி சாயில் ஆர்கானிக் மேட்டர் ஃபார் வெரி இம்பார்ட்டன்ட் for this method of agriculture okay here a sustainable productivity attained by the Vermi technology sustainable or continuous ana productivity eppadi irukum the Vermi technology use panna nammala attain panna mudiyum solranga okay here they are given a next one vermiculture appadina enaduna involve artificial rearing or cultivation of earthworm using production of natural organic matter இன்வால் ஆர்டிஃபிஷியல் ரியரிங் நேச்சுரலாக இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாக எர்த்துவோமா என்ன பண்ண போகிறாங்க கல்டிவேட் பண்ண போகிறாங்க ஓகேவா ஃபார் யூஸிங் ஆஃப் அன் நேச்சுரல் ஆர்கானிக் மேட்டர் ஆர்கானிக் மேட்டரை யூஸ் பண்ணி எர்த்துவோம கல்டிவேட் பண்ண போகிறோம் ஓகே இட் பி சீ தட் எர்த்துவோம் ஸ்பீஷியஸ் ஆர் யூஸ் என்னென்ன எர்த்துவோம் ஸ்பீஷியஸ்லாம் இந்த கைண்ட் ஆஃப் வர்மிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுறாங்க ஓகே ஹியர் எர்த்துவோம் ஸ்பீஷியஸ் யூஸ்ட் ஃபார் தி வர்மிகல்ச்சர் பெரியானிஸ் எஸ்காவட்டிஸ் இந்தியன் ப்ளூ வார்ம் and here Eosinia fetida red worm and here Eudrillus eugenia african and night growler okay da so these are all the some species of an worm used in that vermicomposting appo indha kind of species na use pandranga here the next one is the vermicomposting eppadi here vermicomposting okay ma vermina they are using of an worm கம்போஸ்டிங் அப்படின்னா டீகம்போசஸ் இருக்கு இல்லையா அதர் சி கம்போஸ்டிங் டீகம்போஸ்டிங் அதாவது சிதைவடையதுன்னு சொல்லுவாங்களே அதர் சி கம்போஸ்டிங் யூஸிங் ஆஃப் அன் வார்ம் அந்த வார்மை யூஸ் பண்ணி ஆர்கானிக் மேட்டர் டீகம்போஸ் பண்ணி அதை மேனுவராக கன்வெர்ட் பண்ணுறதுல அட் இஸ் தி வர்மி கம்போஸ்டிங் ஹியர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங் இதை என்ன சொல்கிறாங்க ஆர்கானிக் ஃபார்மிங்கில் ஒரு இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸு ஃபார் கன்வெர்ட் ஆஃப் பயோ வேஸ்டஸ்னால் என்னது இந்த லீஃப் லைட்டர்ஸு நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸோடைய பீல்ஸு ஓகேம்மா அந்த அப்புறம் பாடியோட ஸ்ட்ரா இது எல்லாமே என்னது ஆர்கானிக் வேஸ்டஸ் தானே இது என்னவா கன்வெர்ட் பண்ணலாம்னா இந்த ஃபார் அக்ரிகல்ச்சருக்கு மேனுவராக கன்வெர்ட் பண்ணலாம் அந்த வர்மி கம்போஸ்டிங் டெக்னாலஜி மூலயமா ஓகே ஹியர் அ நியூட்ரியன் ரிச் ஆர்கானிக் மேனுவர் யூஸிங் இன் தி எர்த்துவார்ம் ஓகே இட் ஃபீடு தி யார் ஃபீட் பண்ணுறா இந்த எர்த்துவார்ம் ஹியர் இட் ஃபீடு தி ஆர்கானிக் வேஸ்டஸ் அண்ட் எக்ஸ்க்ரீட் தி டைஜஸ்டட் நவுன் ஆஸ் கேஸ்டிங் ஓகேம்மா இது என்ன பண்ணுதான் அந்த ஆர்கானிக் வேஸ்டஸை யார் அந்த எர்த்துவார்ம் ஆர்கானிக் வேஸ்டஸை ஃபீட் பண்ணிட்டு எக்ஸ்க்ரீட் பண்ணுறாங்க இந்த டைஜஸ்ட் பண்ணிட்டு எக்ஸ்க்ரீட் பண்ணுறாங்க அதுக்கு பேர் கேஸ்டிங் கேஸ்டிங்னா அந்த மேனுவர் அதாவது அந்த ஃபுட் ஐட்டம்ஸை எடுத்துட்டு அதை என்ன பண்ணும் ஃபேக்டர்ஸாக வெளியே தரணும் இல்லையா அதை டிசி கேஸ்டிங் சரியாடா அந்த கேஸ்டிங் எப்படி இருக்குன்னா ரிச் மேனுவராக இருக்கும் இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்குன்னு சொல்கிறாங்க சரியா அண்ட் ஹியர் தேர் கம்போஸ்ட் ஆஃப் ஜெனரலி இஸ் கால்ட் வர்மி கம்போஸ்டிங் இந்த கைண்ட் ஆஃப் கம்போஸ்ட் என்ன சொல்கிறாங்க வர்மி கம்போஸ்டிங் சொல்கிறாங்க ஓகே அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி வர்மி கம்போஸ்ட்
excreta of worm casting with fine granular organic matter formed by the decomposition of organic material. Excreta, excreta na adu fecus, yaarude fecus, worm ode fecus. Okay ma, idu fine granules mari granular mari irukum organic matter nu solranga. Idu formed eppadi form a irukna decomposition of organic material la irundhu form a irukku. ओके एर्थवॉर्म इज एन आइडियल फर्टिलाइजर आइडियल फर्टिलाइजर अब तनित्व ओके आइडियल फर्टिलाइजर फॉर द सॉइल सरिया नेक्स्ट वन दे आर गिवन अ वर्मी कंपोस्टिंग मटेरियल मटेरियल यूज पड़ी वर्मी कंपोस्ट पड़ला सरिया वर्मी कंपोस्टिंग मटेरियल बायोलॉजिकली डिग्रेडेबल ऑर्गेनिक वेस्ट यूज्ड फॉर द पोटेंशियल ऑर्गेनिक बायोलॉजिकल डिग्रेडेबल बायोलॉजिकल डिग्रेडेबल ऑर्गेनिक थिंग्स डिग्रेडेबल ऑर्गेनिक वेस्ट यूज्ड फॉर द पोटेंशियल ऑर्गेनिक रिसोर्सेस ऑफ वर्मी कंपोस्टिंग पोटेंशियल ऑर्गेनिक वर्मी कंपोस्ट यूज पड़ा मटेरियल यूज पड़ा ना चुनाव वेजिटेबल पील्स लाइक दैट ओके एंड हियर एग्रीकल्चर वेस्ट ऑफ क्रॉप रिस्यूड हियर एग्रीकल्चर वेस्ट एग्रीकल्चर वेस्ट वो क्रॉप रिस्यूड्स रिस्यूड्स फेकस लाइक एनिमल फेकस मारी ना ओके बा वेजिटेबल वेस्ट्स एंड शुगर कैन ट्रेस शुगर कैन ट्रेस ना चक्कर इल्लैया अदर सी शुगर कैन ट्रेस एंड नेक्स्ट वन क्रॉप रिसीवर्स ऑफ राइस स्ट्रॉ टी वेस्ट सीरियल्स एंड पल्स रिसीवर्स राइस हस्क टोबैको वेस्ट कोयर वेस्ट இதெல்லாம் என்னதுன்னா ரைஸ் ஓட வேஸ்ட் அது பில்லு மாதிரி அப்புறம் டீ வேஸ்ட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் வன் சீரியல் அண்ட் பல்ஸ் ரெசிடியூஸ் அண்ட் ரைஸ் ஹஸ்க் உமி இருக்கு இல்லையா அது டொபாக்கோ உடைய வேஸ்ட் அண்ட் கோயர் வேஸ்ட் கோயர்னா அந்த நார்லாம் இருக்கு இல்லையா சோ இது எல்லாமே அது கிராப் உடைய ரெசிடியூஸ் தான் ரெசிடியூஸ்னா லைக் ஃபேக்கஸ் மாதிரி சரியா அண்ட் லீஃப் லைட்டர்ஸ் காஞ்சி போன இலையெல்லாம் இருக்கு இல்லையா அண்ட் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் வேஸ்ட் அனிமல் வேஸ்ட் அண்ட் பயோ ஸ்லரி பயோ ஸ்லரினா வித் யூஸ் ஆஃப் an அனிமல் ஃபேக்கஸ் அனிமல் ஃபேக்கஸ் அது ஒரு கைண்ட் ஆஃப் ஆன ஒரு பயோ பயோ வேஸ்ட் மெத்தட்னே இருக்குடா ஓகேவா அது ஒரு டேங்க் மாதிரி இருக்கும் அந்த டேங்க்ல அவங்க என்ன பண்ணுவாங்க கம்போஸ் பண்ணிட்டு மானூரா யூஸ் பண்ணுவாங்க தட் இஸ் தி பயோ ஸ்லரின்னு சொல்லுவாங்க ஓகே சோ திஸ் ஆர் ஆல் தி திங்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் தி ப்ரிப்பேரிங் ஆஃப் வர்மி கம்போஸ்டிங் டெக்னாலஜி மெத்தட்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க ஓகே சோ தட்ஸ் இட் ஃபார் அவர் டே கிளாஸ் ஐ ஹோப் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் டு தட் Just copy all the things in your observation note. And here, materials for the vermicomposting is there, no? Agriculture waste, crop residues, leaf litter, fruit and vegetable waste, animal waste, and bioclass slurry. This is your homework. Just write it down in your class note and submit to the school. Okay, student. Thank you. We'll see the remaining topic for our next class. Thank you.